ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கின பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம் பற்றியும், பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவம் பற்றியும், அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த கிழமைகளில் எந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் அதிகமான பலனை பெற முடியும், அதை பற்றின ஆன்மீக தகவலை தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. காலம் அப்படின்றது அனைத்தையுமே விட பெரியது. அதனால தான் காலத்தை இறைவன் அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு இந்த உலகம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த காலம் அப்படின்ற விஷயத்தையும் ஆன்மீக ரீதியாக அணுகிய நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு செயலுக்கானது அப்படின்னு தீர்மானித்து வச்சாங்க. அந்த வகையில் தன்மை மிகுந்த நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டோட நேர கணக்குக்கு ஏற்ப மாறுபடும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. பழங்காலத்திலிருந்து இப்போது இருக்கிற காலம் வரைக்கும் இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு நேரமாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி அதிகாலையில் எழு பல நன்மைகளை தரும் அப்படின்னு சாஸ்திரங்களும் விஞ்ஞானமுமே வந்து எடுத்து வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை நிலை மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தா விண்ணில் வாழும் தேவர்களும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ரிஷிகளும் அருவமாக, அல்லாது உருவமில்லாத அருவமாக பூமியில் வந்து சஞ்சரிப்பதாகவும், அந்த நேரத்தில் நாம் தூக்கத்திலிருந்து எழுந்து மனதார அவங்கள நாம் நினைத்து வணங்கணும் அப்படின்னா நம்மை அவர்கள் ஆசீர்வதிப்பதா ஆன்மீக பெரியோர்களோட கருத்தாவே வந்துட்டு இருக்கு. இந்த அதிகாலை பொழுதுல பாத்தீங்கன்னா சூரியனுக்கிட்ட இருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை. இது வந்து நம்ம உடல்ல படுறப்போ நரம்புகளுக்கு புதுத்தன்மை வரும், உற்சாகத்தை வந்து கொடுக்குது, கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுது. அதனாலதான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகணம் வந்து சக்தி பலம் பெற்றிருக்கிறதுனால அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிகவும் சிறப்புடையது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. இந்த அதிகாலை நேரத்தில் நாம் எழுந்திருக்கிறதுனால உடல் வந்து சுறுசுறுப்படையும், ஆரோக்கியமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மனது வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சிறப்பாக முடியும். அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வந்து மிகச்சிறப்பாகவே வந்துட்டு இருக்கும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் வந்து கண் விழிப்பது. உஷஸ் அப்படின்ற பெண் தேவதையை பற்றி ரிக்வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவள் தோன்றுறதுக்கு அப்புறம்தான் சூரியன் உதயமாகிறான். அதனால தான் விடியற்காலைய வந்து உஷத்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவதையோட செழிப்பான கிரகணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடியற்காலையில் பூமியை நோக்கி வர்றதுனால, அந்த வேலையில் நாம் நீரில் மூழ்கி நீராடுறதுனால, அந்த வேலையில் எழுந்து நாம் குளிக்கிறதுனால அது ரொம்பவே வந்து விசேஷம். இதனால தான் அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கக்கூடிய அந்த நீரும் வந்து பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பாக வந்துட்டு இருக்கும். அந்த தண்ணீர் வந்துட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுன்னு பார்த்தோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நடக்கணும். வீட்டில் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுக்கணும், உறங்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் நம்மை நோக்கி வரும். அதனால தான் நம்மளுடைய பெரியோர்கள் வந்து அதிகாலையிலேயே எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இறைவனுக்கிட்ட நாம் வைக்கிற அனைத்து விதமான பிரார்த்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடாவே வந்து நிறைவேறும். சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு 48 நிமிஷங்களுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் வந்து ஆரம்பமாகுது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது பிரம்மா நான்முகனை வந்து குறிக்குது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தோட மகத்துவம் அனைவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இரவில் உறங்கும் உயிர்கள் மறுபடியும் இணைந்து மறுபிறவிதானே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் வந்து பிரம்மா. அதனால தான் இவருடைய பெயரால் அந்த விடியற்காலை பொழுதை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் வந்து கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் நாம் நேரங்காலம் பார்க்க தேவை கிடையாது. இந்த நேரம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சுப வேலை தான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நம்முடைய வேலையை நாம் செய்ய துவங்கினா அன்னைக்கு நாள் முழுவதுமே வெற்றி தான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மூலமாக சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் அப்படின்றது ஐதீகம்.
தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்தில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தமாக வந்து எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்வில் மாற்றத்தை வந்து சரி செய்யணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும், நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வந்து வழிபாடு வந்து செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் மந்திரம் எந்திரம் தந்திரம் நோக்கி நீங்கள் செல்லணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அது மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். தினம் தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை செய்கிறோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது சாதிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துதான் செயல்பட ஆரம்பித்தாங்க. அவங்க மட்டுமல்ல, ஆதி காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து தங்களுடைய வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிப்பது சரியாக இருந்தது அப்படின்னா முடிவும் சரியாக இருக்கும். ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும். அதனால் சூரியனுக்கு முன்னாடி எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வந்து அடைய முடியும். பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாகவே வந்து சொல்லப்படுது. முதல்ல பார்த்தபடி காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம், கரெக்டாக சொல்லணும்னா 4:30 to 6 மணி வரைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 3 மணி முதல் 5 மணி வரையில் இருக்கிற காலம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது தொன்வ நம்பிக்கை. சூரியோதயே சாஸ்தமயே சாயினம் விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்ரபாணினம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தோட அதாவது இந்த சமஸ்கிருத வார்த்தையோட பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகிற நேரத்தில் தூங்குபவன் இந்திரனைப் போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் அப்படின்றது இதனுடைய பொருள். அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது மனமானது ஒருநிலைப்பட்டு செயல்படும். அதுக்கு ஏற்ற காலமாக இந்த காலம் வந்துட்டு இருக்குது. அதிகாலை வேளையில் சூரிய வெப்பம் வந்து கிடையாது, சந்திரனுடைய வெப்பத்திற்ப குளுமையும் கிடையாது. இது ரெண்டுக்கும் மத்தியில் நிலவுவது தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் எழுந்து நாம் ஜெபிப்பது, தியானம் செய்வது, யோகா செய்வது, கல்வி கற்கிறது, வேலைகள் செய்வது இதெல்லாம் செய்கிறப்போ சிறந்த பயன் தருவதோடு நமக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா முழு பலனை அளிக்க வல்லது. 18 புராணங்களில் ஒன்றான சிவபுராணத்தில் ருத்ரசம்ஹிதையின் சிருஷ்டி காண்டம் வந்து பார்த்திங்கன்னா 11 மற்றும் 13 அத்தியாயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்பை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரப்படி வாரத்தோட எந்தெந்த கிழமைகளில் எப்படியான ஆன்மீக வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து நாம் செய்தோன்னா எந்த விதமான பலன்களை வந்து பெற முடியும் அதை பற்றின தகவலை இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கு, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றி சத்தியநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோன்னா பித்ருதோஷம் வந்து தீரும், ஜென்ம கர்மவினை வந்து அகலும், இதனால் பாவம் வந்து தொலையும், கிரகதோஷம் வந்து தீரும், மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. திங்கட்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கு, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றி அம்பாலை வழிபட நமது மனது வந்து தெளிவடையும், பயம் நீங்கும், ஞானம் பெருகும், செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பஞ்சலோக விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து படிச்சுட்டு வந்தோன்னா வியாதிகள் வந்து தீரும், வீட்டில் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்து குறையும், அந்திருஷ்டி நம்மை பிடித்த பீடை தரித்திரம் செய்வினை கோளாறுகள் இவை அனைத்தும் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குத்து விளக்கு ஏற்றி துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்கரநாமம் படித்து கேட்டு மகாவிஷ்ணுவை அல்லது குழந்தை கிருஷ்ணரை நாம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சந்ததி வந்து விருத்தி ஏற்படும். பெண் பிள்ளைகளே பிறந்து வந்த வீட்டில் கூட ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வழி வந்து பிறக்கும். கல்வி மேம்படும். கலைஞர்கள், குறிப்பாக கலைஞர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சகல கலைகளும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழக்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கில் நெய்யூற்றி ஏற்றி உங்களுடைய குலதெய்வம் சித்தர்கள் மகான்களை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாகியமும் வந்து கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டுட்டு வந்தோன்னா வரவு அதிகரிக்கும். வரவு அதிகரிக்கிறதுக்கான வழி வந்து பிறக்கும். கடன்கள் வந்து அடையும். சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை வசதி வந்து மேம்படும். தொழில் அல்லது உத்தியோகம் வந்து சிறக்கும். அஷ்டலக்ஷ்மியும் வீட்டில் வந்து குடிக்கொள்வார்கள்.
சனிக்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீருத்ரம் கேட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா சனிதோஷம் வந்து தீரும், தரித்திரம் வந்து தொலையும். இப்படியா ஒவ்வொரு கிழமையும் செய்யப்படும் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளுக்கு ஒரு பலன் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை முறைப்படி செய்து நம்ம வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.